புனை விழி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி தருணம் ஏதெனினும் தயக்கம் கொள்ளாமல் தாங்கும் தாயமர்ந்த சாவடி கர்மம் தலை தோங்க தனித்து தவம் புரியும் சாயி குருநாத சாவடி சாயி சரணம் ஜெய் சாராம் சாய்பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாராம் சாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜெய் சாராம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வரல சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன் ஜெய் சாராம் சாய் உதி அற்புதங்கள் சேனலில் வந்த பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லாம் வரல சாய்நாதன் பாதத்துக்கே சமர்ப்பணம் ஜெய் சாராம் சாய் சொந்தங்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சாய்ராம் வீட்டில் நடந்த அதிசயம் உங்களோட அவங்க குரல் பதிவு தந்து பகிரப்பட்டிருக்கு ஜெய் சாய்ராம் நம்பினால் நம்ம அப்பா நம்ம கூட இருப்பாங்க என்பதற்கான சாட்சிகள் பல நம்ம முன்னாடி இருந்தாலும் கூட நம்ம கண்டுக்கிறதே கிடையாது ஜெய் சாய்ராம் நாம் நம்பினா கண்டிப்பாக அப்பா நம்மளை கைவிடவே மாட்டார் அப்பா சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பாக நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அப்பா சாய்நாதர் கண்டிப்பாக பதில் தருவார் சாய்ராம் இந்த சாய்ராம் வீட்டில் அப்படி தான் அவங்க ஹஸ்பண்ட் சாய்ராம் வந்து அப்பாவுக்கு வந்து பால் ஊட்டி கொடுத்துருக்காங்க பால் ஊட்டி கொடுக்கறதுக்கு அவங்க வாய் பக்கத்தில் கொண்டு போன உடனே அவங்க ஹஸ்பண்ட் சாய்ராம் நந்தினி சாய்ராமுடைய ஹஸ்பண்ட் சாய்ராம் வந்து அவங்க அப்பாவுடைய வாய் பக்கத்தில் கொண்டு போன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க எங்கே வச்சாலும் அப்பா குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சாய்ராமுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதன்படி பார்த்திங்கன்னா அப்பாவுடைய அந்த தாடி இருக்குது பார்த்திங்களா அது பக்கத்தில் தான் அப்பா வச்சுருக்காங்க வச்சுட்டு குடிங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே அழகாக குடிக்கக்கூடியது அந்த சத்தம் கூட கேட்குது பாருங்கள் முதல் தொடக்கத்தில் ஜெய் சாய்ராம் அப்பா சாய்நாதர் நம்ம கூட இருக்காரு அனுதினமும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்ருக்காரு ஜெய் சாய்ராம் கூடிய சீக்கிரமாகவே நம்மளுடைய ஜெயந்தி யுகேந்திரன் நந்தினி சாய்ராமுடைய பிரார்த்தனையை எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா நிறைவேற்றி கொடுப்பார் அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஜெய் சாய்ராம் கூடிய சீக்கிரமாகவே அவங்களுடைய நான்கு குழந்தைகளையும் அவங்க கையில் கொண்டு ஒப்படைக்கணும் உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாய் சொந்தங்களுக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளும் எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா கூடிய சீக்கிரமாகவே பதில் தருவாங்க அதில் இன்றைக்கி அப்பா அவங்க வீட்டில் பால் குடித்ததும் பூனை ரூபமாக அப்பா வாரதும் ஈ ரூபமாக வாரதும் வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்காங்க அந்த பதிவு வந்து இன்றைக்கி எனக்கு கொடுத்தாங்க நேற்று நைட்டு எனக்கு கொடுத்தாங்க எனக்கு இப்போ தான் போட முடிஞ்சது ஜெய் சாய்ராம் நீங்களும் பார்த்து எல்லாம் வல்ல சாய்நாதனுடைய கால்களை இறக்கி விடுங்க கண்டிப்பாக எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா நம்மளை ஆசீர்வதித்து ஒரு நல்ல ஒரு வழியில் நம்மளை வழி நடத்துவார் ஜெய் சாய்ராம் ஜெய் சச்சிதானந்த குரு சன்னாத்மகராஜுக்கு ஜெய் ஜெய் சாய்ராம் இதை தொடர்ந்து அந்த சாய்ராம் வந்து குரல் பதிவு தருவாங்க ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பாபா என்னோட வாழ்க்கையில் எப்படி வந்தார் என்று நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் பாபா வந்து ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இந்தியாவுக்கு போனாங்க அவங்க வந்து எனக்கு வரும்போது கிஃப்டாக வாங்கிட்டு வந்தாங்க அப்போ பாபா ஏதோ கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவை வந்து கபோர்டில் வச்சுட்டேன் எனக்கு அப்பா வந்து பாபா நான் யார் யார் இவர் அவரை பற்றி எனக்கு மகிமை எதுவுமே தெரியாது சரி யாரோ போயிருக்காங்க இந்தியாவுக்கு போயிருக்காங்க எனக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நான் அவரை எடுத்து கபோர்டுக்குள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து ஷீரடிக்கு ஒவ்வொரு வருஷமும் போவாங்க அவங்க இந்தியாவில் இருக்காங்க அப்போ போயிட்டு வரும்போதெல்லாம் பாபா பற்றி மகிமை சொல்லுவாங்க நான் அப்படியாம்மா சரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு விட்டுருவேன் அதை நான் பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டேன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்க மாட்டேன் அப்போ எனக்கு அதை பற்றி நம்பிக்கையோ இல்லை என்னவோ தெரியல அப்படி விட்டுருவேன் அதுக்கப்புறம் நான் வந்து பாபா வந்து நிறைய யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தேன் சும்மா தட்டி தட்டி பார்க்க ஆரம்பிக்கும் போது 9 வாரம் விரதத்தை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நாமளும் 9 வாரம் விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நான் 9 வாரம் விரதம் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து நானும்
என் கணவர் வந்து பாபாவுக்கு வந்து பாலை கொடுத்து அவரும் கும்பிட ஆரம்பிச்சாரு. பாலை கொடுத்தோம், சரி அப்பா வாயில தானே கொடுக்குறோம், நம்ம அப்பாட வந்து தாடிக்கு நாடிக்கு கீழே கொடுப்போம் குடிக்கிறாரா அப்படின்னு இவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் இல்லப்பா வாயில கொடுங்க அப்படின்ட்டு. இவர் சொன்னாரு இல்ல இல்ல அப்பாவுக்கு வந்து நாடியில கொடுப்போம், அவர் வந்து குடிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரோட நம்பிக்கை தான். ஆனா அப்பா வந்து அழகா அப்பா நாடிக்கு கீழே பால் வைக்கும் போது அழகா உறிஞ்சி குடிக்கிறாரு. பாருங்க அந்த வீடியோ அக்காவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நாங்கள் அப்பா கார்த்தி பண்ணும்போது கரெக்டாக அந்த ஈ வந்து அப்பா மேலே வந்து உட்காரும். அப்பா வந்து ஈயா ரூபத்தில் வந்து உட்காருவாரு. நாங்கள் மற்ற நேரம்லாம் அந்த ஈயை தேடுவோம், எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் அப்பாவுக்கு கரெக்டாக ஆர்த்தி பண்ணும்போது அழகா வந்து அந்த ஈ வந்து அப்பா மேல வந்து உட்காரும். அந்த காட்சி நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் வீடியோ, அதை பாருங்க. உண்மையா நம்பனா அப்பா எந்த ரூபத்திலையும் அப்பா நம்மளுக்கு காட்சி கொடுப்பாருன்றது வார்த்தை வந்து உண்மையான வார்த்தை. என் வாழ்க்கையில சில நடந்த விஷயங்களை வந்து நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு முழு வீடியோவா நான் வந்து அக்காவுக்கு கொடுப்பேன். அதுக்கு அப்பா ஒரு நேரம் தருவாரு. அந்த நேரம் வரும்போது நான் என் வாழ்க்கை நடந்த முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்காக பிரார்த்தனை பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஷாயராம், ஜெய் ஷாயராம். வந்து எப்படிடா வருது என்று சில பேர் வந்து நினைப்பாங்க. கதவை திறந்திருந்தா ஜண்டை திறந்திருந்தா வருந்தாரு அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஜண்டை திறந்திருந்தாலும் பூட்டியிருந்தாலும் அப்பாவுக்கு நாங்கள் ஆர்த்தி காட்டும் போது அந்த ஈ கரெக்டா வந்து அப்பா மேல உட்காரும். நாங்க முழுமையா நம்புறோம் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல அப்பா வருவாரு அப்படின்ட்டு. அதுதான் உண்மையான வார்த்தை. நாங்க பால் பறக்கும் போது அப்பா பால் குடிச்சிட்டு பூஜை பண்ணி ஆர்த்தி பண்ணி பிரசாதமும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஈயை எங்களால பார்க்கவே முடியாது. திருப்பி அப்பாவுக்கு எப்ப ஆர்த்தி பண்றோமோ அப்ப கரெக்டா வரும். அதே போல இங்க எங்க வீட்டுல ஒரு பூனை ஒண்ணு கருப்பு பூனை வந்து சாப்பிட்டு போகும். நான் எப்ப அப்பாவை கும்பிட வழிபட ஆரம்பிச்சானோ அந்த பூனை நான் அதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அதுக்கு நான் விரதம் இருக்க ஆரம்பிச்சிலேருந்து அந்த பூனை வந்து சாப்பிட்டு போகுது. நாங்க வெளியில போயிட்டு வந்தாலும் நான் போனாலும் என் கணவர் போனாலும் பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து வந்து எங்க வீட்டுல ஏதாவது சாப்பிட்டு தான் அவர் போவாரு. இதுதான் உண்மையான வார்த்தை. அப்பா எப்பயுமே நம்புங்க, அப்பா எந்த ரூபத்திலையும் வந்து காட்சி கொடுப்பார். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய், ஓம் சாய்ராம், 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 சாய் ராம், சாய் ராம், சாய் ராம், சாய் ராம், சாய் ராம், சாய் ராம், ஓம் சாய் ராம், சாய்ராம், ஓம் 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 சாய், ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாயி சரணம், ஸ்ரீ சாயி சரணம், ஸ்ரீ சாயி சரணம்.